நீ உன்னோட சரியன் சொல்றதுக்கு தப்ப மேல தப்பு தப்பு மேல தப்பு பண்ணாதே. இப்ப எதுக்கு நான் அடிச்ச? அவளுக்கு ஸ்வயம் இல்ல. திவ்யா அவர்கள் அர்ணவை பயங்கரமா திட்டி தித்த இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியாக்கள்ல ரொம்ப பெருசா உள்ள வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோல நிறைய இடங்கள்ல அர்ணவை போட்டு கண்டபடி திட்டுறாங்க. அர்ணவும் நிறைய கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட பாஸ்ட் லைஃப் பத்தி பயங்கரமா இழுத்து விட இதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி நீ இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா கத்துறாங்க. நான் எப்போ அடிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது நீ தலைவன் தூக்கி வீசினே இல்ல, ஆமா அதெல்லாம் அடிச்சதா அப்படின்னு கேட்டிருக்கு. ஆமா அடிச்சதுதான், எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே இப்படிலாம் உனக்கு மட்டும்தான் நடக்கும், தலைவன் தூக்கி வீசினாலும் ஹர்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்கறாங்க. ஸோ இப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் அவங்க வீட்டு பெட்ரூம்லயே இப்படி பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை அர்ணவ் தான் ஒரு எவிடன்ஸா இருக்கட்டும் வீடியோவை ஷூட் பண்ணி வச்சிருந்தாரு. ஷூட் பண்ண அந்த வீடியோவை தான் இப்ப சோசியல் மீடியாக்கள்ல விட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு நிறைய பேரு என்ன சொல்றாங்கன்னா, இப்பவும் நிறைய பேர் திவ்யாக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா மேல எந்த தப்பு இருக்காது, அர்ணவ் மேலதான் தப்பு இருக்குங்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி இவங்க இந்த பிரச்சனைக்கான காரணம்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன், அப்போ ஒரு ரூம்ல ரெண்டு பேருமே நெருக்கமா இருந்திருக்காங்க. இதை பத்தி அர்ணவ் கிட்ட கேட்டு சண்டை போட்டுட்டு அக்ஷிதா கிட்ட கேட்டப்போ அக்ஷிதா கோவப்பட்டு என் மேல பாட்டில தூக்கி எரிஞ்சாங்க. அப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சு என் வயிற்று மேலேயே பாட்டில தூக்கி எரிஞ்சாங்க. நல்ல வேலையா இப்ப எதுவும் ஆகல, இருந்தாலும் என்னோட கருவை கலைச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புகார் வைக்கிறாங்க. ஆனா அர்ணவ் என்ன புகார் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு குழந்தை இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அவர் ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதோட இவங்கள போனா போதும் அப்படிங்கறதுனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச, அதுக்கு திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல எனக்கு குழந்தை இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கேளடி கண்மணி சீரியல் நடிக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் குழந்தையோட தான் வருவேன், அப்போ என்னோட அம்மாவும் வருவாங்க, அப்போ என் குழந்தைக்கு வயசு ஒன்று. அப்படி இருக்கும்போது இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசி அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை கன்வெர்ட் பண்ண வச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ திடீர்னு என்னை மொத்த குடும்பமா சேர்ந்து கலட்டி விட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனையோட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வேறு சில தகவல்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, திவ்யா கர்நாடகாவை சேர்ந்தவங்க, நீ வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறவ, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன மிரட்டுறாரு. அதோட என்னோட குழந்தைய கலைக்கிறதுல முக்கியமான முனைப்போடு இருந்துட்டு இருக்கிறாரு. இப்ப வேற ஒரு நடிகையோட தொடர்புல இருக்கிறதுனால அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்குவார் போல. இதை பத்தி நான் அவங்க கிட்ட நிறைய வாட்டி ரிமைண்ட் பண்ணிட்டேன், ஆனா அந்த நடிகையும் பெருசா எதுக்குமே ரியாக்ட் பண்றது இல்ல. அதோட ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல கூட அவருக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணிருக்கிறேன், அவரோட வீட்டு இஎம்ஐல இருந்து எல்லாத்துக்கும் நான் தான் ஸ்பெண்ட் பண்ணி பே பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். ஆனா இப்போ அதுல இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப என்னையும் கலட்டி விட்டுட்டு வேற ஒருத்தவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாரு, அதனால எனக்கு ஒரு நியாயம் வழங்குங்க அப்படின்னு சொல்லி அதே சமயத்துல பிரஸ் மீட்லயும் சொல்லியிருக்கிறாங்க. அதோட நேத்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்குதாமா, அது என்னன்னா, இவங்களோட வயிற்றுல இருக்க கருவை கலைக்கிறதுக்காக அர்ணவ் நிறைய டாக்டர்ஸ்க்கு பணம் கொடுத்ததாகவும் அப்போ கரெக்டா திவ்யாவோட லாயர் வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்ததாகவும் திவ்யா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுட்டு வருது. மேலும் இந்த மாதிரியான சினிமா நியூஸ்களை பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் நம்ம தமிழ்க்ரௌட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.